ஹாய் ஐ லவ் யூ, ஆர் யூ ஆல் ஹாப்பி? ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிக்காதது. என்ன நமக்கு பிடிக்காது? நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது நமக்கு பிடிக்காது இல்லையா? பட் இங்கிலீஷில் ஒரு கிராமர் இருக்குது, கம்பேரிசன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அது கம்பேரிசனில் ஒரு அளவு வச்சு வேற கம்பேர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பர்சனை மட்டும் சொன்னால் அது வந்து பாசிட்டிவ் கம்பேரிசன். ஒரு பர்சன் மட்டும் இல்லை, ஒரு பிளேஸையோ ஒரு திங்கையோ ஒரு பொருளை மட்டும் சொன்னால் அது வந்து பாசிட்டிவ் கம்பேரிசன்னு பேர். ரெண்டு பேர், ரெண்டு பொருள், ரெண்டு இடம், அதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரின்னு பேர். மோர் தென் டூ, இரண்டு நபர்களுக்கு மேலே இருந்தாங்க அவங்கள நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் மூணு இருக்குது: பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அளவு, ஒரு விகிதாச்சாரம். இப்போ ஒரு பாகைமானி வச்சுட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா, 30 டிகிரி 40 டிகிரி அப்படின்னு. ஸோ அந்த அளவு வந்து குறைவாக இருக்கா, கூட இருக்கா, அதிகமாக இருக்கா, சமமாக இருக்கா, அந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதுக்கு வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பாசிட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆஸ் ரூட் வேர்ட், ஆஸ் ரூட் வேர்டுங்கிறது அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்ஜெக்டிவ்ங்கிறது நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது. அது அந்த அதை பற்றி சொல்கிறது தாங்க அப்ஜெக்டிவ். ஸோ இங்கே ரூட் வேர்டுங்கிறது அப்ஜெக்டிவ் தான். அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஆஸ், பின்னாடி ஆஸ் போட்டு நம்ம சொல்கிறது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப் ஒன்னில் வந்து பாசிட்டிவும் கம்பேரிட்டிவ் டிகிரி மட்டும்தான் இருக்கும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பில் வந்து சூப்பர்லேட்டிவ் கிடையாது. டைப் ஒன்னில் வந்து சமம், ஈக்குவலாக நம்ம சொல்கிறது. எப்படி அப்படின்னா, கம்பேரிட்டிவில் வந்து நாட் ப்ளஸ் ரூட் வேர்ட், அதோட ஈஆர் சேர்த்துக்கிட்டு அடுத்தது தேன் போடணும். தேன்னா விடன்னு அர்த்தம், அதை விட, ஒரு பொருளை விட. கம்பேர் பண்ணும்போது ஒன்றை விட ஒன்று அதிகம், ஒன்றை விட ஒன்று குறைவு, இதை சொல்கிறதுக்கு தான் தேன்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு, லயன் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் டைகர். லயன் வந்து டைகரை போல ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம இப்போ சமங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். செகண்ட் டைப் வந்து, டைகர் இஸ் நாட் ஸ்ட்ராங்கர் தென் லயன், லயனை விட டைகர் ஸ்ட்ராங்கர் இல்லை. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்ங்கிற அர்த்தத்தில் இருக்கு. டைப் டூவில் வந்து பாசிட்டிவ் டிகிரிக்கு நாட் ஸோ ரூட் வேர்ட் ஆஸ். இது எப்படி டைப் ஒன் சமம்னு நம்ம சொல்கிறோம், ஈக்குவல்னு சொல்கிறோமோ, டைப் டூவில் வந்து சமம் இல்லை, ஈக்குவல் இல்லை, அன்ஈக்குவல், அந்த அர்த்தத்தில் சொல்ல வர. பாசிட்டிவ் டிகிரியில் நாட் ஸோ ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் ஆஸ். கம்பேரிட்டிவ் டிகிரியில் ரூட் வேர்ட் அதோட ஈஆர் சேர்த்துக்கிட்டு டான்ஸ் சேர்க்கிறோம். எக்ஸாம்பிள், டைகர் இஸ் நாட் ஸோ ஸ்ட்ராங் அஸ் லயன், லயனை போல டைகர் ஸ்ட்ராங் இல்லை. லயன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் டைகர், டைகரை விட லயன் ஸ்ட்ராங்காக இருக்கு. நெக்ஸ்ட் டைப் த்ரீ, இதில் வந்து மோர் தென் டூ பர்சன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுனால இது வந்து டைப் த்ரீல பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், த்ரீ டிகிரிஸ் வருது. இதில் வந்து நோ அதர், ஸோ ரூட் வேர்ட் ஆஸ், பாசிட்டிவ் டிகிரியில் நோ அதர்ங்க, அதர்னாலே மற்றவைன்னு அர்த்தம். நோ அதர்னா எதுவுமே இல்லை, மற்றவை எதுவுமே இல்லை, அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. கம்பேரிட்டிவில் வந்து ரூட் வேர்ட் அதோட இயர் தன் எனி அதர், எனி அதர்னாலும் எதுவும் இல்லை, மற்றவைகளை விட எதுவும் இல்லை, எனி அதர், அந்த மாதிரி. சூப்பர்லேட்டிவில் த ரூட் வேர்ட் இஎஸ்டி சேர்க்கிறோம். இதில் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த ஸ்ட்ராங்குங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் வச்சு தான் நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ சில வேர்ட்ஸ், சில அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சிலபிஃபிகேஷன் பிரிக்கும் போது மோர் தென் த்ரீ சிலபல்ஸ் வந்தது அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில் மோரும், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மோஸ்ட், அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இது எக்ஸாம்பிள் பார்ப்போம். நோ அதர் அனிமல் இஸ் ஸோ ஸ்ட்ராங் ஆஸ் லயன், லயனை போல எந்த அனிமலும் ஸ்ட்ராங் இல்லை. லயன் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரியில் லயன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் எனி அதர் அனிமல், எந்த அனிமலையும் விட மற்ற அனிமல்களை, மற்ற அனிமல்ஸை விட லயன் இஸ் ஸ்ட்ராங்கர், மற்ற அனிமல்ஸ் எனி அதர். லயன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல், லயன் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த மூணு டைப்புமே வந்து டைப் ஒன்ல சமம், டைப் டூல சமம் இல்லை, தேர்ட் டைப்ல வந்து த்ரீ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல கம்பேர் பண்ணியிருக்கிறோம். லயன் தான் டாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சப்போஸ் நமக்கு ஒரு டவுட் வருது, லயன் போலவே ஒரு ரெண்டு மூணு அனிமல்ஸ் இருக்கு ஸ்ட்ராங்கா, அப்ப என்ன அந்த இதை எந்த கம்பேரிட்டிவ்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைப் ஃபோர் இருக்கு. அதுல என்னன்னா, வெரி ஃபியூ, சில அனிமல்ஸ், ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ்,
வெரி ஃபியூ கொஞ்சம்ங்கிற அர்த்தத்துல வரும். வெரி ஃபியூ ஆஸ் ரூட் வேர்ட் ஆஸ் அது பாசிட்டிவ் டிகிரிக்கு, கம்பேரிட்டிவ்ல ரூட் வேர்ட் இஆர் சேர்த்து தேன் மெனி அதர், சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் த ரூட் வேர்ட் இஎஸ்டி சேர்க்கிறோம். எக்ஸாம்பிள், வெரி ஃபியூ அனிமல்ஸ் ஆர் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் லயன், லயனை போல வெரி ஃபியூ கொஞ்சம் அனிமல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. லயன் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மெனி அதர் அனிமல்ஸ், பல அனிமல்ஸை விட லயன் ஸ்ட்ராங்கா இருக்கு. பல அனிமல்ஸ், சில அனிமல் லயனை போல இருக்குங்கிறது இதுல அர்த்தம் இருக்கு. லயன் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல், ரெண்டு மூணு அனிமல்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் அப்படிங்கிறது தேர்ட் டைப்ல, ஃபோர்த் டைப் வருது. ஓகே, சில இதுல சில எக்ஸப்ஷன்லாம் இருக்கு, ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி, இன்ஃபீரியர் சுப்பீரியர் ஓஆர்ல முடிகிற இந்த நாலு வார்த்தைகளுக்கு முன்னாடி தேன் வராம டூ மட்டும் போட்டுக்கலாம். ஹி இஸ் ஜூனியர் டு மீ, ஷி இஸ் சீனியர் டு ஹிம், இந்த மாதிரி தேன் வராம டூ வரும். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம வந்து கிராமர்ல எக்ஸாம்க்காக யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் வி வுட் லைக் டு அவாய்ட் த கம்பேரிசன். Thank you so much for watching this video.